இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களோட நிலம் யார் பேரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது என்பதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த மெத்தடை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சர்வே நம்பர், பட்டன் நம்பர் எதுவுமே தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு உங்களோட நேம் என்டர் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணலாம். இதற்கு ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு இ சர்வீசஸ் TNGOV சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்துனே TN.GOV.IN இ சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் வந்து நில உரிமைன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு எடுத்துனே வந்து உங்களுடைய மாவட்டம் எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய மாவட்டம் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய வட்டம் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய கிராமம் எதுவோ உங்களுடைய கிராமத்துடைய பேர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு பட்டா நம்பர், சர்வே நம்பர், பேர் வாரியான தேடல் மூணு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பேர் வாரியான தேடல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் பெயருடைய முதல் மூன்று எழுத்தை மட்டும் என்டர் பண்ணுங்கள். இப்போ ராஜானா ராஜான்னு சொல்லி முதல் மூன்று எழுத்து மட்டும் தான் என்டர் பண்ணும். என்டர் பண்ண பிறகு கேப்சா கோடு கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். சமர்ப்பி கிளிக் பண்ணோடனே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அதிலோட கம்ப்ளீட் ஆன பிறகு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் செலக்ட் பண்ண ஊரில் நீங்கள் என்டர் பண்ண நேமில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய நேம், பட்டன் நம்பர் எல்லாமே ஷோ ஆகும். உங்களோட நேம் எது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண பிறகு உங்களோட நேம் எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். டிக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை டிக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா கேப்சா கோட் இருக்கும், அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். கேப்சா கோட் டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் சமர்ப்பி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சமர்ப்பி கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே நிலத்திற்கான பட்டாசிட்ட டவுன்லோட ஓப்பன் ஆகிடும். இதிலே பார்த்தீங்கன்னா நில உரிமை விவரங்கள்னு சொல்லிவிட்டு பட்ட நம்பர் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வட்டம், கிராமம், மாவட்டத்துடைய பேர் எல்லாமே இருக்கும். அதற்கீழே இந்த லேண்ட் யார் பேரில் இருக்கோ அவங்களோட நேம் வந்து ஷோ ஆகும். அதற்கீழே ஸ்க்ரோல் பண்ணினா சர்வே நம்பர், அதோடய சப்டிவிஷன் நம்பர், பரப்பு எவ்வளோ இருக்குது, தீர்வு எவ்வளோ இருக்குது, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதில் செக் பண்ணிவிட்டு இந்த காப்பியை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண நினச்சிங்கன்னா பாட்டமில் பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். PDF-ஆக ஷோ ஆகும். ரைட் சைடில் வந்து PDF சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணாலே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு சேவ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த PDF ஃபைலில் வந்து சேவ் ஆகிடும். இப்போ நான் சொன்ன மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக நிலத்திற்கான பட்டாவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களோட நிலம் யார் பேரில் இருக்குன்னு சொல்லிவிட்டு ஜஸ்ட் உங்களோட நேம் என்டர் பண்ணி சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.